ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு அரை கிலோ பொட்டேட்டோ வாங்கி இப்படி தோலெல்லாம் நல்லா சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். இந்த சைஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோவையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை சேர்த்திக்கலாம். இது ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ வறுவல், பட் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சும்மாவே கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அப்புறமா நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே சாம்பார் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாம். அடிக்கடி இந்த மூடியை ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது நம்ம 10 மினிட்ஸ் மூடி வச்சதுனால நல்லா பொட்டேட்டோவில் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.